அந்த இயக்கத்தினுடைய அழிவின் தொடக்கமே ஜெயக்குமாருடைய வாயில் தான் தொடங்குச்சு. என்றைக்கு ஜெயக்குமார் வாய் திறந்து பேச ஆரம்பித்தாரோ அன்றைக்கு தானே தாய் வளர்த்த இயக்கம் இன்றைக்கு சனி பிடித்த அளவுக்கு. அது கூலிக்கு மாரடிக்கிறது, கூலிக்கு மாரடித்தல் தவறே கிடையாது. இந்த உலகத்தில் 130 கோடி மக்கள், ஏறத்தாழ 110 கோடி மக்கள் கூலிக்கு மாரடிக்கிறவங்க. கூலியே பாக்கி இருக்கு ஜெயக்குமார். அவனன்னோ மன்னன் என்று சேக்கிளாருடைய பெரிய புராணத்தை சொல்லி அந்த மொத்த உரையை நான் தயாரிச்சு கொடுத்தேன். இப்போ நான் அவர் பேசுனதை சொன்னேன், இது அவர் அப்படி சொல்லி சொல்லுங்க. அவர் இன்றைக்கி 1000 கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அதெல்லாம் என்ன பல்லாவரம் குவாரியில் கல்லுடைச்சு சம்பாதிச்சாரு. இவர் அதிமுகவை வைத்து பிழைத்தவர் ஜெயக்குமார். அவரது குடும்பம் வளர்க்கப்படுகிறது. அந்த பிராணிகளில் ஒன்றாகத்தான் நான் ஜெயக்குமாரை பார்க்கிறேன். தலையில முடியாம போன இந்த மாதிரி மூளையும் அல்ல. நீ ஒரு அமைச்சராக இருந்திருக்க, இவர்கள் எல்லாம் திறமை திருடர்கள், இரவல் வரிகளிலே வாழக்கூடியவர்கள், மூளை இல்லாதவர்கள். நீங்கள் ஒன்றும் எடப்பாடி ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது. திருச்சா ஓட்டு விழுகிறதுக்கு நீ முகம் காட்டு தலைவா. நாங்கள் நகம் நீட்டுக்கிறோம்னு சொன்ன மக்கள் தலைவன் எம்ஜிஆர் நீ கிடையாது. ஒற்றுமையை வலியுறுத்துவன் உத்தவனா, ஒற்றுமையை குலைக்கின்ற கருங்காலிகளும் கோடாரிகளும் நல்லவன். இருங்க நான் சொல்லிடுறேன். இப்போ முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், அவர் மாவட்ட செயலாளர் தன்வசம் வைத்துக் கொண்டார் அப்படின்னு வைத்தாலுமே ஓபிஎஸ் வந்து மாவட்ட செயலாளர் கைவிட்டாரா? ஒரு முட்டை கொடுக்கறவரோட ஒரு கிலோ முட்டை கொடுக்குறவன் பிரச்சப்படுவான் இல்லையா? ஒரு தலைவனுக்கு அழகு தெரியுமா? என்னை விட என் கட்சி நலன், என் கட்சி நலத்திற்காக என் நலத்தை நான் துறக்க தயார் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் தலைவராகும். எல்லாம் எனக்குத்தான் வேண்டும் என்று நினைக்கிறது. ஐத்தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் மருது அழகராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த நேர்காணலில் நான் ரெண்டாக பிரிச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஒன்று, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து உங்கள் மீது வச்ச குற்றச்சாட்டு. ரெண்டாவது, அதிமுகவில் நிலவும் குழப்பம். முதலாவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து உங்களை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் கட்சிக்காக என்ன செஞ்சீங்க, என்ன தியாகம் சொன்னீங்க, ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு கூலிக்கு மாரடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாரு. நீங்களும் வந்து பல்வேறு பதில்கள் கொடுத்துருக்கீங்க. பட் வந்து நீங்கள் கட்சிக்காக எதுவுமே செய்யலை அப்படிங்கிறத ஒரு ஜெயக்குமார் சொல்கிறாருல்ல, அதை வந்து மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான தோற்றத்தை கொடுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கட்சிக்காக நான் எதுவுமே செய்யாத ஒருத்தனுக்கு எதற்கு செய்தித் தொடர்பாளர் பதவி கொடுத்தாங்க? ஊடகங்களுக்கெல்லாம் போய் எடப்பாடியாருடைய ஆட்சிக்காக அவரது ஆட்சிக்கால சாதனைகளை எடுத்து சொல்லுங்கன்னு எதற்காக வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டாங்க? நமது எம்ஜிஆரிடமிருந்து, நமது எம்ஜிஆர் பத்திரிகையிலேருந்து காவி அடி கழகத்தேழின்னு சொல்லி திரு மோடி அவர்களுக்கு எதிராக எழுதினேன்னு சொல்லி அங்கிருந்து நான் நீக்கப்பட்டதற்கு பிறகு நான் பாட்டில் விலகியிருந்த என்ன, நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒருங்கிணைப்பாளர்கள் இணைந்து சேர்ந்து அம்மா பேரில் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறோம், நீங்கள் தான் இந்த பத்திரிகைக்கு ஆசிரியராக இருக்கணும், அம்மாவுக்கு உரையாசிரியராக, அம்மாவுடைய பத்திரிகைக்கு ஆசிரியராக, இன்னும் சொல்லப்போனால் அதிமுக வெப்சைட்டில் போனீங்கன்னா காற்றடித்தால் கலைந்து போக மேகமல்ல, கல் விழுந்தால் பறந்து போக காகமல்ல, இடிமின்னல் மிரட்டலுக்கு அழுகின்ற வானம் இல்லைன்னு அதிமுகவினுடைய பிரகடனம் இருக்குது பாருங்கள், அது என் குரல்லே இருக்கும். அது அம்மாவை தேர்வு செஞ்சு வச்சாங்க. இதை விட என்ன சொல்லட்டுமா, மோடியா லேடியா நான் எழுதிய உரை, என் பெற்றோர் வைத்த ஜெயலலிதாங்கிற பெயரையே நான் மறந்து போகும் அளவுக்கு நீங்கள் அழைக்கின்ற அம்மா என்னும் ஒரு சொல்லுக்காகத்தான் என் ஆயிலையே அர்ப்பணித்து உடைக்கிறேன். எனக்கென்று உறவுகள் கிடையாது, எனக்கென்று சொந்தம் என்று யாரும் இல்லை, என் இல்லமும் உள்ளமும் தமிழக மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். இந்த உரையை தயாரிச்சது யார்? அப்போ இவ்வளோ செஞ்சுருக்கீங்க, அப்போ ஜெயக்குமாரை இதெல்லாம் பேச வைக்கிறது என்ன? ஒன்றும் இல்லைங்க, ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். என் கருத்துக்கு பதிலற்றவர்கள் என்ன செய்வாங்கன்னா, பெரும்பாலும் கருத்துக்கு பதிலற்ற கபோதிகளுடைய கடைசி ஆயுதம் அவதூறு, பொய். இல்லை, உங்கள் மீது நீங்கள் அவதூறுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவர் உங்கள் மீது என்ன சொல்கிறாருன்னா, நமது எம்ஜிஆரில் இவர் நீங்கள் பணிப்பயிருந்த போதே வந்து உங்களை நாங்கள் விளக்கி வச்சுருந்தோம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார். அதே மாதிரி இப்போ அந்த ஆடு வந்து 60,000 ரூபா வந்து நீங்கள் வந்து கையில் வாங்கி நீங்களே போட்டுக்கிட்டீங்க, அது இடதுபுறமாக இருந்த திருஞானமே அது சொல்லட்டுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இல்லை. ஒன்று சொல்லட்டுமா, அதாவது கோல் அடிக்க முடியாத கோலை ஆள் அடிப்பான், நல்ல பிளேயர் கோல் போடுவான், விளையாட தெரியாதவன்னு ஒன்று தெரியுமா ஆள் அடிப்பான். அதுபோல் நான் வைத்த குற்றச்சாட்டு கோடநாடு விவகாரத்திலும் இந்த பொதுக்குழு விவகாரத்திலும் அதிமுக
நடந்து கொண்ட விதங்கள், அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், தொண்டர்களுடைய குமுறல்களை நான் பதிவு செய்தேன். அதுக்கான பதில் சொல்ல முடியாம என்றைக்கு ஜெயக்குமார் வாய் திறந்து பேச ஆரம்பித்தாரோ அன்றைக்கு தானே தாய் வளர்த்த இயக்கம் இன்றைக்கு சனி பிடித்த அளவுக்கு அந்த இயக்கத்தினுடைய அழிவின் தொடக்கமே ஜெயக்குமாருடைய வாயில தான் தொடங்குச்சு. நான் சொல்லட்டுமா? நான் தான் திருப்பி சொல்றேன்ல, என்ன சொல்றது? ஒரு மனிதனை வந்து அவனுடைய கருத்துக்கு பதில் இல்லாதவர்கள் அவனை கலங்கப்படுத்துறதுக்கு வழி இருக்கான்னு முயற்சிக்கிறாங்க, தேடி தேடி பார்த்துருக்காங்க. நான் 4.5 வருஷத்தில் நமது அம்மாவில் சம்பளம் வாங்கினதில்லை. ஏன்னா நான் செய்தி துறவாளராக இருக்கேன், நான் பெட்டி செய்திகள் சித்திரகுப்தன் இதெல்லாம் எழுதுறேன், எனக்கு சம்பளம் வேண்டாம். நான் அம்மாவிடம் ஊதியம் பெற்றதுக்கு பிறகு இன்னொருவரிடம் நான் சம்பளத்திற்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை. 4 வருஷம் எந்த சம்பளமும் வாங்கினதில்லை. அதான் சொல்றேன், ஒரு ஆசிரியராக இல்லை, நான் செய்தி துறவாளராக இருக்கேன். நான் அதிகமாக செய்கிறது என்ன சார், பெட்டி செய்தி எழுதுறேன், அடுத்து என்ன பண்ணேன்னா சித்திரகுப்தன் எழுதுறேன். அதனால் நான் என்ன பண்ணேன், கட்சிக்கு நம்ம செஞ்ச சேவையாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் ஊதியம் பெறலை. அந்த நிர்வாகத்திலே கேட்டுங்க, அந்த 60,000 என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எப்போவாவது எழுத்தாளர்களுக்கு என்ன சார் இருக்கும், பிழைக்க தெரியும் பிழைக்க தெரியாது, புலமையும் வறுமையும் ஒன்றி பிணைந்ததுன்றது வெகு காலமாக அது எனக்கும் தான் பொருந்தும். நான் பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, ஜெயக்குமார் அளவுக்கு கோடீஸ்வரன் கிடையாது. அவர் கூலிக்கு மாரடிக்கிறேங்கிறது கூலிக்கு மாரடித்தல் தவறே கிடையாது. இந்த உலகத்தில் 130 கோடி மக்களில் ஏறத்தாழ 110 கோடி மக்கள் கூலிக்கு மாரடிக்கிறவன் தான், 10 கோடி பேர் தான் முதலாளியாக இருப்பான். அதனால் நான் உழைத்து விட்டு வாங்குறேன். நான் எனக்கு கேட்குறேன், கூலியே பாக்கி இருக்குது ஜெயக்குமார்ட்ட. அவர் சபாநாயகராக இருந்தார்ல, சபாநாயகர் அம்மா நியமனம் பண்ணாங்க, நியமனம் பண்ணோன்னே அவர் ஏற்புரை வழங்கணும், என்ன பேசணும்னு தெரியலை. நேராக வந்து மருது எழுதி கொடுங்கன்னு என் வீட்டுக்கு கதவை திட்டினார். அம்மாவிடம் அனுமதி விட்டு கொண்டு நான் எழுதி கொடுத்த உரை தான் அன்றைக்கு அவர் வாசித்தார். மாநிலம் காவல நண்பான் மண் உயிர்க்குங்கால் தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமுக்கு பகைதரத்தால் உயிர் தம்மால் கல்வரால் ஆணபயம் ஐந்தும் தீர்ப்பான் அவனன்னோ மன்னன் என்று சேக்கிலாருடைய பெரிய புராணத்தை சொல்லி அந்த மொத்த உரையை நான் தயாரித்து கொடுத்தேன். இப்போ நான் அவர் பேசுனதை சொன்னேன்ல, இது அவர் அப்படி சொல்ல சொல்லுங்க, சொல்ல மாட்டார். அவர் எழுதுனா தனங்க சொல்லுவார். நான் என்ன கேட்குறேன், அதுக்கு கூலி கொடுத்தாரான்னு அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள், இதுக்கு கூலி கொடுத்தாரா? அடுத்து எதுவும் செய்யாதவனுக்கு எதுக்கு செய்தி துறவாளர், எதுவும் செய்யாத என்ன எதற்கு ஆசீர்வாமர்த்தினீங்க? அதெல்லாம் விட்டுருங்க சார். மதுரைக்கு பிரச்சாரத்திற்கு வந்த நரேந்திர மோடி அவர்கள் வீட்டிருந்த மேடையில் அதிமுக சார்பாக மருது அழகராஜ் அவர்கள் பேசுவார்கள்னு ஒருங்கிணைப்பாளரும் இளைஞருப்பான இணைந்து அறிவித்து பிரதமர் மோடியின் முன்பு என்னை பேச அழைத்தார்களே, எதுக்காக? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். தொலைக்காட்சி விவாதங்களுக்கெல்லாம் ஒரு ஊராக போய் ஒவ்வொரு தொலைக்காட்சிக்கும், உங்கள் தொலைக்காட்சி நீங்கள் வேலை செஞ்ச ஒரு தொலைக்காட்சிக்கு நான் வந்திருக்கேன், உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தொலைக்காட்சி விவாதங்களுக்கு போகிறதுக்கெல்லாம் அவங்க காருக்கும் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் பணம் கொடுத்தாங்களா, கூலி கொடுத்தார்களா? யாரை பார்த்து கேட்கிறார்? இவர் அதிமுகவை வைத்து பிழைத்தவர் ஜெயக்குமார், அவரோட குடும்பம். அவர் இன்னைக்கு 1,000,000 கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, அதெல்லாம் என்ன கல் 1,000,000 கோடியில் கல்லுடைச்சு சம்பாதிச்சாரா? நான் எந்த அதிகார பதவியிலும் இருந்தது கிடையாது, நான் சட்டமன்ற உறுப்பினராக கவுன்சிலராக பிரசிடென்டெல்லாம் இருந்தது கிடையாது. பச்சை மையில் கையெழுத்ததும் பாக்கியம் எனக்கு வந்ததும் இல்லை, நான் வாங்கியதும் இல்லை. சார் அவர்கிட்ட பேச சொல்கிறாங்க சார், அவர் ஒரு ஏவல் நாய் சார், அவர் ஒரு ஏவல் நாய். இந்த வேட்டைக்காரன் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எனக்கு அவருக்கு என்ன சார், என்னை பார்த்தா என்ன அதிகமாக புகழ்றதே அவர் தான். என்னை பார்த்தா மருது நீங்கள் எழுதுகிற பெட்டி செய்தி இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்களா, நான் என்ன எழுதுகிறேனோ அதை அப்படியே பத்திரிகை சந்திப்பில் மோசமாக பேசுவார். நான் எப்படி அழகாக எழுதியிருப்பேன் அதை சொல்ல தெரியாமல், பாம்பு அதுவாக கடித்தா கரெக்டாக கடிக்கும், கொண்டு கடிக்க விட்டோம்னா மாற்றி மாதிரி கடிக்கும். படைத்தவன் ஒருவன் பேசினால், எழுதியவன் பேசினா அவன் அழகாக பேசுவான். சரி, அப்போ ஜெயக்குமார் அப்படி பேச வைக்கிறது யார்? அதிமுக தலைமை, வேற என்ன? எடப்பாடியருடைய தலைமை சார். எடப்பாடி வந்து நான் வைத்த குற்றச்சாட்டுகள்ல அவருக்கு பெரிய களங்கு வந்துட்டதா அவர் நினைக்கிறாரு. அவரை களங்கப்படுத்துவதும் என் நோக்கம் இல்லை. இபிஎஸ் மட்டும்தான் வந்து ஜெயக்குமார் ஏற்கிறாரா இல்ல வேற யாரும் இல்ல? வெகு காலமாவே ஜெயக்குமார் வந்து என்ன மட்டுமா பேசினாரு, புகழேந்திய புறம்போக்குன்னு சொல்லலையா? நான் கேட்க முடிச்சுக்கேன், புகழேந்திய புறம்போக்குன்னு சொல்லலையா? ஆக எடப்பாடியாருக்காக பாய்ந்து பிராண்டுவதற்கென்று சில பிராணிகள் வளர்க்கப்படுகிறது. அந்த பிராணிகளில் ஒன்றாகத்தான் நான் ஜெயக்குமாரை பார்க்கறேன். அவருக்கு ஆறறிவு, தலையில் முடி இல்லாமல் போகலாம், என்ன மாதிரி மூளையுமா இல்லை? நீ ஒரு அமைச்சராக இருந்திருக்க, குற்றச்சாட்டுங்கிறைய என்ன குற்றச்சாட்டு? என் அருகில் வந்திருந்த திருஞானம் என்னுடைய உறவினர், அவர் பாமகவிலிருந்து துணை பொதுச்செயலாளர்ந்து விலகி எங்கள் கட்சி இருக்கு. நான் சொல்கிறேன் அந்த விளக்கத்தை சொல்கிறேன், இப்படி 60,000 கேட்டீங்களா, கொடுக்காம நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, அந்த விளக்கத்தை தான் சொல்கிறேன். என் அருகில் அமர்ந்திருந்த அந்த திருஞானம் பாமக துணை பொதுச்செயலாளர்ந்து எங்கள் கட்சியில் இணையிறாரு. இணைஞ்சதுக்கு பிறகு எங்கள் பத்திரிகைக்கு என்னை பார்க்க வர்றாரு. எங்கள் பத்திரிகையினுடைய விளம்பரத்தை பிரிவு தம்பி வந்து கேட்குறான், ஒரு விளம்பரம் கொடுக்க சொல்லுங்க சார். அந்த அவர் நான் சொன்னேன் சரிப்பா கேட்குறாங்க கொடுத்து விட்ருங்க, ஒரு விளம்பரத்தை போட்டுங்கன்ட்டு போயாச்சு. நான் ஊருக்கு போயிருந்தபோது ஒரு எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி, உடனே எனக்கு 1,00,000 ரூபா பணம் வேணும் அந்த நிர்வாகத்தில். ஏன்னா நான் சம்பளம் வாங்குறதில்ல, எப்போவாது அதீதமான நிதி நெருக்கடி வந்தால் கொஞ்சம் பணம் வாங்கிப்பேன், சொற்ப பணம் எப்போவாது.
அப்போ நான் ஃபோன் பண்ணி முத்து இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபா பணம் வேணும் அப்படின்னு சார் உடனே போட்டு விட்டுறேன் சார். அப்போ நான் சொன்னேன், இந்த விளம்பரத்துக்கு அது 60,000 கூட கிடையாது, 40,000 தான் விளம்பரத்திற்கு. அதுவும் இல்லை அதான் எல்லாமே கூடுதல் மிகைப்படுத்தப்பட்டது அல்லது உண்மைக்கு மாறாக திரிக்கப்பட்டதுன்னு சொல்ல வரேன். அப்போ நான் சொன்னேன், இந்த விளம்பரம் கொடுத்துருக்காருல்ல அவர் என் உறவினர் தான், அவர்கிட்ட நான் 40 என்று கொடுத்துட்டார், வாங்கிட்டேன், நீங்கள் 60 மட்டும் போட்டு விடுங்கன்னு சொன்னேன். ஆக நான் கொடுத்த அறிக்கைகளுக்கு என்னை களங்கப்படுத்துவதற்கு காரணங்கள் தேடி ஆராய்ந்து கிடைத்த குற்றச்சாட்டு தான் அது. அது ஒரு குற்றச்சாட்டு. ஒரு நான் கேட்குறேன், ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்கேன், 67,000 ஓட்டுகள் வாங்கியிருக்கேன், அம்மாவிடம் 18 வருஷம் இருந்திருக்கேன், 11 வருடம் நமது எம்ஜிஆருடைய ஆசிரியர், 5 வருடம் இந்த பத்திரிகைக்கு ஆசிரியர், எனக்கு 60,000 ரூபான்றது மோசடி செய்ய வேண்டிய தொகையா? உங்கள் மனசாஜி தொட்டு சொல்லுங்கள், நான் என்ன வச்சேன் இவ்வளோ வேண்டாம் சார், இப்போ எல்லாம் எழுதி கொடுத்தேன்னு சொன்னேன். எடப்பாடி முதன் முதல்ல ஜெயிச்சு மந்திரி ஆனார்ல, எடப்பாடி முதன்முறையாக நெடுஞ்சாலைத்துறை மந்திரி ஆகிறார், அவர் முத முதல் சட்டமன்றத்தில் பேசணும், அந்த மானிய கோரிக்கை தயாரிச்சதாக தெரியுமா? இந்த மருது அலகுராஜ் தான். எடப்பாடி கிராமத்தில் பிறந்த இந்த எலுமிச்சாமணியனை எனக்கு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு தந்து என் அரசியல் வாழ்க்கைக்கு கோடு போட்டதும் அம்மா நீங்கள் தான். இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக்கி தமிழ்நாட்டுக்கு என்னை ரோடு போட சொல்லியிருப்பதும் அம்மா நீங்கள் தான். அவர் பேசி கைத்தட்டல் வாங்கினார், அந்த உரையும் நான் எழுதின உரை தான். இது அம்மாவுக்கும் தெரியும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இவர்கள் எல்லாம் திறமை திருடர்கள், இரவல் வரிகளிலே வாழக்கூடியவர்கள், மூளை இல்லாதவர்கள், முதுகெலும்பும் மூளையும் இல்லாதவர்களுக்குத்தான் அங்கே நிறைய முக்கியத்துவம் அரசியலில் கிடைக்கும். அது அதிமுகவில் ரொம்ப அதிகம்னு உங்களுக்கே தெரியும். ஆக இவர்கள் மானிய கோரிக்கை தயாரிக்கணும்னு என் வீட்டு கதவு தட்டாத மந்திரிகள் ரொம்ப குறைவு. இவ்வளவு பேருக்கு உழைச்சிருக்கேனே சார், என்ன உழைப்பு, என்ன கூலி வாங்கினேன்? இல்லை அதுதான் கேட்குறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் வந்து நிர்வாக ரீதியாகவோ அல்லது வந்து எழுதி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் செஞ்சுருக்கேன்னு சொல்கிறீங்க, ஜெயக்குமாருக்கும் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, உங்கள் மீது தான் குற்றச்சாட்டு. அப்போ எந்த இடத்துல அந்த விரிசல் சொல்லட்டுமா? நான் ஒன்று சொல்லட்டுமா? ஓபிஎஸ்ஸை நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து நீங்கள் இன்னொன்று மறந்துட்டீங்க. முதலமைச்சர் வேட்பாளராக ஓபிஎஸ் முன்மொழிகிறார் இபிஎஸ்ஸை. அடுத்த வினாடியில் புனித ஜாஜ் கோட்டையிலே புது வரலாறு படைப்போம்னு தொண்டர்களுக்கு எடப்பாடி எழுதுனா ஒரு மடல் வந்துச்சு. அந்த மடலை அரை நாள் என்னிடம் அமர்ந்து எழுதி வாங்கிட்டு போன ஒரு சுனில் என்பது நான் எழுதி கொடுத்தேன். அரசியல்வாதிகிட்ட போய் நன்றி உணர்ச்சி நீங்கள் எதிர்பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொன்னேன் விதி விளக்குகள் இருக்கு, அந்த விதி விளக்காக இருக்கிறனால தான் நான் இப்படி போராடி பேசிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா எங்கே ஆதாயம் கிடைக்கும், எந்த பஸ்ஸில் ஏறுனா எல்லாம் கிடைக்கும்ன்றது தெரியாதா? ஏன் நான் இந்த எதிர் போராட்டம் எனக்கு எதற்காக? ஏன் இந்த நான் அங்கிட்டு போயிருந்தால் ஜெயக்குமாரன் இப்படி பேச போகிறாரா? கிடையாது. அரசியல்வாதிகளிடம் நன்றி உணர்ச்சி என்பது பெரும்பாலும் இருக்காது. அப்படி சில பேர் இருப்பாங்க. யார் காலில் விழுந்து பதவி வாங்கினார் எடப்பாடி? யார் காலில் விழுந்து வாங்கினார்? சாஸ்டாங்க நமஸ்காரம் செய்து யார் காலில் சொல்லு? நீங்கள் ஏன் தயங்க? நம்ம எல்லாருமே பார்த்தோமே. அட பேரை சொல்லுங்களேன். சசிகலா. ஆமாம், ரைட்டு. ஆனால் அவர் என்ன சொன்னார்? சூரியனை பார்த்து குலைக்கிற நாயினார் சொன்னாரா? அடுத்து என்ன சொன்னார்? என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தது சட்டமன்ற உறுப்பினர்கள் தான், சசிகலா இல்லை. சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் உங்களை தேர்வு செய்திருந்தா நீங்கள் 134 சட்டமன்ற உறுப்பினர்கள் காலையில் விழுந்திருக்கணும். ஏன் சசிகலா காலையில் விழுந்தீங்க? நன்றி உணர்ச்சி அங்கே உண்டா? எங்கே இருக்கிறது நன்றி உணர்ச்சி? எனக்கு வேணாம் சார், அவர்களை வளர்த்தெடுத்த புரட்சி தலைவி அம்மா. அவர்களுக்கு என்ன சொன்னாங்க அவங்க? அந்த பொதுச் செயலாளர் இருக்கை அம்மாவுக்காகவே நாங்கள் நிரந்தரமாக விட்டு வைத்திருக்கிறோம். அந்த தாய் அமர்ந்த இருக்கையில் வேறு ஒரு நாய் அமர்வதற்கும் அனுமதிக்க மாட்டோம். கேபி முனிசாமி பேசினாரா? சொல்லிவிட்டு ஒரு தேர்தல் நடத்தி ஒரே விண்ணப்பத்தில் இருவிட்டார் அழைப்பு கல்யாண பத்திரிக்கை மாதிரி ஒரே ஓட்டில் ரெண்டு பேரும் தேர்வு செய்யப்பட்டுட்டோம். அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்திலலாம் வாங்கியாச்சு. 8ஆம் தேதி பத்திரிகையாளர்களை சந்தித்து சேலத்தில் எடப்பாடி சொல்கிறாரு, ஒற்றை தலைமை அது கற்பனை அவசியம் இல்லை, இரட்டை தலைமை சிறப்பாக செயல்படுகிறது. 8ஆம் தேதி சொல்கிறாரு. ஆனால் 14ஆம் தேதி ஒரு கூட்டத்தை போட்டு ஒற்றை தலைமைன்னு ஒரு ஆளை பேச விட்டு உள்ளே பேசியதை, இப்போ நான் சொன்னேன்ல ஏவல், அந்த ஏவல் வந்து வெளியே வருது. உள்ளே பேசியதை அரங்கத்திற்கு உள்ளே ஆலோசனை செய்த விஷயத்தை வெளியே வந்து வெளிப்படுத்தியது யார்? ஜெயக்குமார். அப்போ ஜெயக்குமாரோட ரோல் என்ன? நீ தான் கூலிக்கு மாரடிப்பவன், கூலிக்கு ஒற்றுமையை குலைப்பவன், அதிமுக என்கிற ஒற்றுமை கொண்ட இயக்கத்தை அப்படியே புழக்க வந்த கோடாரி காம்பு நீ தான், நீ தான் கருங்காலி உண்டா இல்லையா? என்னால் அதிமுகவுடைய ஒற்றுமைக்கு எதை கேடு வருமா? இப்போ கூட நான் என்ன சொல்லி கிடக்கிறேன், ஒன்றாக இருங்கள். அம்மா புரட்சி தலைவர் என்கிற ஸ்டார் வேல்யூ இல்லாத காலத்தில் இரட்டை தலைமை தான், கூட்டு தலைமை தான் வெற்றி பெறும். நீங்கள் ஒன்றும் எடப்பாடி ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது சிரிச்சா ஓட்டு விழுகிறதுக்கு, நீங்கள் ஒன்றும் புரட்சி தலைவி அம்மா கிடையாது. மதிமுகத்தை காட்டி இருவர்கள் சொன்னால் போதும் 200 தொகுதி வந்துடும். நீ முகம் காட்டு தலைவா, நாங்கள் நகம் நீட்டுகிறோம்னு சொன்ன மக்கள் திலகம் எம்ஜிஆர் நீ கிடையாது, அல்லது அழகு தமிழ் கொண்டு உலகத்தை வசீகரிக்கிற அண்ணா கிடையாது, அல்லது கணீர் கம்பீர குரலால் தமிழர்களை வசீகரித்து வைத்திருந்த கலைஞர் கிடையாது, நீ சாதாரண ஆள். அப்படிங்கிற நீங்கள் என்ன பண்ண, அப்பா அம்மா இல்லாத நேரத்தில் அண்ணன் தம்பிலாம் சேர்ந்து குடும்பத்தை நடத்த மாட்டான்?
அது மாதிரி ஒற்றுமையாக இருந்து நடத்துங்கன்னு நான் சொல்கிறேன். ஒற்றுமையை வலியுறுத்துவன் உத்தமனா, ஒற்றுமையை குலைக்கின்ற கருங்காலிகளும் கோடாரிகளும் நல்லவனா சொல்லுங்க. இல்லை அது ஒருலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இப்போ நீங்கள் வந்து அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறீங்கள எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த ஆதிக்கம் குறித்தும், அந்த கூட்டமே வந்து முழுக்க முழுக்க அராஜக போக்கோட நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களும், இதை நான் மட்டுமா சொன்னேன், கொடநாடு போன்ற விஷயங்கள் குறித்தும் பேசுறீங்க. அதுக்கப்புறம் தான் ஜெயக்குமார் வந்து செய்தியாளர் சந்திப்பின் போது சொல்றாரு, நீங்க சொல்றீங்க இல்லையா இரட்டைத்தலைமை நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தா அறிக்கை எல்லாமே தனித்தனியா தான் வருது. அப்போ அதெல்லாம் நீங்க வந்து கட்சிகள்ல இருந்தும் பார்த்துருக்கீங்க. இப்போ ஒற்றைத்தலைமை வேணும் அப்படிங்கிற அந்த பிரச்சனையினால பல்வேறு விஷயங்கள் மாற்று கருத்து இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. அப்ப எல்லாமே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அப்புறம் திரும்ப எப்படி திரும்ப இரட்டைத்தலைமை வேணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்க முடியும்? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இரட்டை தலைமையாக இருந்து தான் 75 தொகுதியில் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்கள் இரட்டை தலைமையாக இருந்தபோது தான் விக்கிரவாண்டி நாங்குநேரி தொகுதிகளில் 100% வெற்றியை பெற்றீங்க. ரெண்டு இடத்துல ரெண்டும் ஜெயிச்சாச்சு. நீங்கள் இரட்டை தலைமையாக இருக்கிற போது தான் 5 தொகுதி ஜெயிச்சாவே ஆட்சியை தக்க வச்சுக்கலாம் நிலையில் 9 தொகுதி ஜெயிச்சிங்க. சிறப்புதான் உங்களுக்கு. ஆக இரட்டை தலைமை என்பது தோல்விக்குற்ற தலைமை இல்லை. ஒற்றுமை எங்கேயுமே தோக்காதுங்க. ஒன்றுபட்ட ஊர் கூடித்தாங்க தேர்தலுக்கு முடியும். ஒத்தால எழுத்துட்டு போட முடியுமா? ஆட்சி என்பது ஆட்சி வந்து ஆட்சி தேர்னு ஏன் சொல்கிறோம் இருக்கணும்? ஆட்சி தேர்னு சொல்லுவோம் தெரியுமா? ஆட்சி தேரை நகர்த்துகிறார் ஓட்டுகிறார்னு சொல்லுவோமா இல்லையா? ஏன் அதுக்கு தேர்னு சொல்லப்பட்டது? அது கூட்டு முயற்சியால் நடத்தப்படுவது தான். அதனால் நான் என்ன சொன்னேன், நீங்கள் அம்மா எம்ஜிஆர் இல்லாத காலத்தில், நட்சத்திர அந்தஸ்து செலிபிரிட்டி இல்லாத காலத்தில் கூட்டுத்தலைமை வெற்றி பெறும். நீங்கள் கூடித்தான் ஆட்சியை நடத்துனீங்க, 75 ஜோதி ஜெயிச்சிங்க, நல்லா தான். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமை என்பது முழுமையாக கையை பிடிக்கலை. இன்னும் நீங்கள் ஒற்றுமையோடு இருக்க கையை பிடிச்சிருந்தீங்கன்னா ஆட்சியை தக்க வச்சுருந்துருக்கலாம். ஓபிஎஸ் சொல்கிற சில ஆலோசனைகளை அவர் கேட்டு, அவர் சொல்கிற விஷயங்களுக்கு ஓபிஎஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்து இருவரும் கையை இணைந்து பிடித்திருந்தால் நிச்சயமாக 150 தூரம் ஜெயிச்சிருக்கலாம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒற்றுமை என்பது தப்பான கெட்ட வார்த்தை அல்ல. ஒற்றுமை என்பது கெட்ட வார்த்தை அல்ல. நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் தானப்பா ஒரே வேட்புமனில் நாங்கள் ரெண்டு பேரும் நிற்கிறோம்னு ஒற்றுமையை சொன்னது நீங்கள் தானே. 23 தீர்மானங்களில் 23வது தீர்மானமாக எழுதப்பட்ட தீர்மானம் என்ன தெரியுமா? இவங்க கட்சிக்கு என்ன செஞ்சார்னு கேட்டார் ஜெயக்குமார். அவர் வந்து இந்த ஒருங்கிணைந்து என்னது தீர்மான குழு ஒன்று குழு போட்டிருந்தாங்க. அந்த குழுவில் மருது அழகராஜையும் போட்டிருந்தாங்க. கட்சிக்கு ஒன்றும் பண்ணாத ஏப்பா போட்டிய. ஏன்னா நீங்கள் 12ஆம் தேதி கூட்டம் போட்டிய, தீர்மானத்தை முடிக்க முடியல. 16ஆம் தேதி கூட்டம் போட்டிய, தீர்மானத்தை முடிக்க முடியல. ரெண்டு கூட்டத்திற்கு மருது போகவில்லை. அதற்கு பிறகு பொன்னையன் ஃபோன் செஞ்சு, மகாலிங்க என்ன ஃபோன் பண்ணி, செம்மலை ஃபோன் பண்ணி, அதுக்கு பிறகு நான் போனேன் காலையில் 9:30 இரவு 9:30 23 தீர்மானங்களை இறுதி செய்து கொடுத்து ரெண்டு பேரும் கைது போட்டாச்சு. அந்த தீர்மானத்தில் 23வது அப்போ இந்த தீர்மான கூட்டத்தில் ஜெயக்குமார் பண்ணது என்ன தெரியுமில்ல, வந்து மிக்சர் திருட்டு போனார். அவ்வளோதான், அதுதான் அவர் தீர்மான குழுவில் அவருடைய பங்களிப்பு. அவருக்கு மனசாட்சி இருந்தால் சொல்லுங்கள். ஆக இப்படி உழைத்து 23 தீர்மானங்களையும் வரைவு செய்ததில் என் பங்கு என்ன என்பதை தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய மகாலிங்கத்தை கேளுங்க. சரி, 23 தீர்மானங்களை நீங்க தான் வடிவமைச்சு கொடுத்து? நான் தான் இல்ல, 23 தீர்மானங்களை இறுதி செய்து கொடுத்தேன். சில தீர்மானங்கள் புதுசா எழுதி கொடுத்தேன், சில தீர்மானங்களுக்கு கூடிய குறைபாடுகளை சரி செய்து கொடுத்தேன். அது வரைக்குமே அந்த ஒற்றை தலைமை பேச்சு இல்லவே இல்லையா? ஒற்றை தலைமை பேச்சு என்பது ரகசியமாக பேசப்பட்டு கொண்டு அந்த 23வது தீர்மானத்தில் என்ன இருக்கு தெரியுமில்ல? அந்த தீர்மானத்தை அதனால தான் வெளியிடலை. ஏன், நீங்கள் ரத்து செய்த தீர்மானத்தை எல்லாருக்கும் முன்னாடி வச்சப்படி தானே ரத்து பண்ணணும். இந்தந்த தீர்மானங்கள் ஏற்றணும், இந்தந்த மொத்தமும் ரத்து செய்யப்படும் சொல்ல முடியல. ஏன் முன்வைக்காமலே 23 ரத்து பண்ணீங்க? ஏன்னா அதில் 23வது தீர்மானம் பொன் விழா காணும் இந்த இயக்கத்தில் இரட்டை தலைமையும் வெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக போராடி வருவதற்கு பாராட்டு, தொண்டர்களிடம் அறைகூவல். அது மட்டும் இல்லை, 16வது தீர்மானம் தெரியுமா, கிளைக்கழகங்கள் தொடங்கி ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்தல் வரை நடத்தப்பட்ட உட்கட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பொறுப்பாளர்களுக்கு வாழ்த்தும் பாராட்டும். 11வது தீர்மானம் தெரியுமா, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இந்த தேசம் பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். இதெல்லாம் தள்ளுபடி சார். தீர்மானங்களை முன்வைக்கலாமே, முன்வைக்காமலே தரத்து ஏழைக்கடையில் மணி அடித்து சொல்கிற மாதிரி சிவசீசன் வந்து நிராகரிக்கிறோம். எதையாக நிராகரிக்கிறேன், ஏன் நிராகரிக்கிறேன்னு சொல்லணும்ல. 23 தீர்மானம் என்னன்னு சொல்லணும், அதை ஏன் நிராகரிக்கிறோம்ன்றது காரணம் சொல்லணும்ல. தீர்மானம் எது என்றும் சொல்லவில்லை, நிராகரிப்பதற்கான காரணத்தையும் சொல்லவில்லை. இன்னொன்று, பொதுக்குழு அழைக்கப்பட்டது பொது ஒருங்கிணைப்பாளர்களால். ஒருங்கிணைப்பாளரும் இணை உறுப்பினர் அழைக்கிறாங்க பொதுக்குழு. கடிதம் எங்களுக்கு அவர்கிட்ட தான் வந்துச்சு. அப்போ பொதுக்குழுவை நடத்த வேண்டியது யார்? ரெண்டு விதம் நடத்தணும். சிவி சண்முகத்துக்கு என்ன வேலை? அவருக்கு என்ன வேலை? நடுவில் எடப்பாடி உட்கார்ந்து கொண்டார், இங்கிட்டு தங்கமணி வேலுமணி இவர் மூணு பேரும் உத்தரவு போடுறாங்க. இங்கிட்டு கேபி முனுசாமியும் இங்கிட்டு சிவி சண்முகமும் உத்தரவுகளை அமல்படுத்துகிற அடியாட்கள் போல. இதுவா பொதுக்குழு? அங்கே இன்ஸ்டன்ட் இடியாப்பம் மாதிரி உடனே வந்து தமிழ் மோகன் ஹுசேன் இவர் தான் அவைத்தலைவர். அவர் ஒரு அவைத்தலைவர் போலவாக நடத்தினார்கள். அலுவலக உதவியாளரை விட கேவலமாக நடத்தினாங்க. இதை வாசிங்க, இதை சொல்லுங்கள், இதை பண்ணுங்கள்.
இதுவா பொதுக்குழு இல்ல அந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளாக அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்களும் எடப்பாடியுடைய அந்த மனநிலை ஏன் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா மாறிச்சு? நான் சொல்லட்டுமா, தீ வைப்பதற்கு வருடங்களா தேவை சொல்லுங்க, வருடங்களா தேவை, மாதங்களா தேவை, வினாடி போதுமல்லவா? அப்படி வைக்கப்பட்டது எரிமலை புகைந்து கொண்டே இருக்கும். சில பேர் கவனிச்சிருவாங்க, சில பேர் தெரியாது, ஒரு நாள் வெடிக்கும். அவர்கள் வெடித்தான் சொல்லட்டுமா, கவனிச்சிருக்கலாம், அது இந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்னு நம்பியிருந்திருக்கலாம். இந்த கேள்வி நீங்க ஓபிஎஸ் கேட்கணும். ஓகே, நீங்க வந்து தற்போது எப்படி அறியப்படுறீங்கன்னா, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்னை பொறுத்தவரை இபிஎஸ்க்கு பிடித்திருக்கும் அதிகார வெறி என்பது ஜனநாயகத்திற்கு மாறாக தமிழகத்தில் ஒரு காலத்தில் நடந்த நில அபகரிப்பு போல அரசியல் அபகரிப்பு செய்ய ஆசைப்படுகிறார். பைலா மாத்து, அப்புறம் கூவத்தூரில் எப்படி 140 எம்எல்ஏக்களுக்கு என்ன பண்ணோம், அதே மாதிரி வா பொதுக்குழு உறுப்பினர் அல்லவா, மாவட்ட செயலாளர் வா, எம்எல்ஏ வா, உனக்கு என்ன தேவை வாங்கிக்கோ, எனக்கு என்னக்கு பட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்போம். தலைமையை பெறுவதற்கு இது வழி இல்லை. 2000 பேரை விலைக்கு கொடுத்து வாங்கிட்டா நீங்கள் பொது சொல்றாரா? அது கிடையாது. பணம் மட்டுமே ஒரு ஃபேக்டராக இருக்குமா என்ன? என்ன என்ன காரணம் வேற என்ன இவருடன் ஆதரிப்பது இல்லை, ஒரு நம்பகத்தன்மைன்னு ஒன்று ஒன்று சொல்லட்டுமா? நம்ம பணம் மட்டுமே ஒரு ஃபேக்டராக வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமியும் அங்கே கூட இருக்கிறவங்க எப்படி நம்ம சண்முகம் இருக்காரு, மாவட்ட செயலர் இருக்காங்க, நான் சொல்றேன், மட்டுமே வச்சுக்கொண்டு நம்ம வந்து இவர் ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படி நினைப்பாங்க? ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கும் இது மாதிரி சூழலை வரலாம் அப்படின்னு நினைச்சு அதையும் தாண்டி வேற ஒரு ஃபேக்டர் இருக்கு. இல்லை அதை சொல்லட்டுமா, 4.5 வருஷம் அவர் முதலமைச்சராக இருந்தார், 4.5 வருடம் முதலமைச்சராக இருந்தவர். ஒரு முதலமைச்சரிடம் அதிகமாக ஆதாயம் பெற்றவர்கள் யாராக இருப்பார்கள்? யார்? தொண்டனா மாவட்ட செயலாளரா? தன் தலைமைக்கு ஆசைப்படுகிற ஒருவர் யாரையெல்லாம் வசப்படுத்தியிருப்பார்? பொதுக்குழு உறுப்பினர் வந்த காரியத்தை செஞ்சு விடும். மாவட்ட செயலாளர் ஏன் மாற்றலை? எங்கள் ராமநாதபுரத்தில் 4 தொகுதியில் 4 முடிக்கும் போச்சு, அவர் மாவட்ட செயலாளர் நடவடிக்கை எடுக்கணும், ஏன் மாற்றலை? ஏன்னா அவர் பொதுக்குழு உறுப்பினர் சரி பண்ணி வச்சிருந்தார். எந்த மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்காத, ஏன்னா உட்கட்சி தேர்தல் இவர்கள்லாம் என்னை ஆதரிக்கணும். தயாரிப்புகள் சகோதரர், நான் இதை ஒன்று அடையணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஊரில் உள்ள ஒரு பொக்கிஷத்தை நான் திருடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த ஊர் மக்களை வசப்படுத்துவதற்கு அவங்க வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கேன். இருங்க, நான் சொல்லிடுறேன். இப்போ முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், அவர் மாவட்ட செயலாளர் தன் வசம் வைத்துக்கொண்டார் அப்படின்னு வைத்தாலுமே ஓபிஎஸ் வந்து மாவட்ட செயலாளர் கைவிட்டுட்டாரா? நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் பிரதர், ஒரு முட்டை கொடுக்குறவனோட 1 கிலோ முட்டை கொடுக்குறவன் பெருசாக போடுவானா இல்லையா? கேள்வி முடிஞ்சு துணை முதலமைச்சர் ஒரு முட்டை நிதித்துறை அவர்கிட்ட தான் இருக்கு. இல்லை, நிதித்துறைக்கு என்ன அதிகாரம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பில் பாஸ் பண்ணி கையெழுத்து போடுவதை தவிர நிதித்துறைக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவ்வளோதான். கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், ஒருங்கிணைவு அதான் அவர் ஒருங்கிணைக்கத்தான் ட்ரை பண்ணாரு. அதுக்கு தான் அதுக்கு ஒரு உள்கத்தான் அவர் கட்சியும் கையில் வச்சுக்கல, அரசாங்கம் இல்லை சகோதரர். நீங்க ஒன்னு கையெழுத்து போட, நான் ஒன்று கேட்குறேன், நான் ஒன்று கேட்குறேன், ஓபிஎஸ் என்ன தான் பண்ணார்? நான் ஒன்று கேட்குறேன், 50 பேர் மொத்தமாக கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு உங்களை கொலகாரம் சொன்னால் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருவீங்களா? நான் நிரபராஜன் சொல்லுக்கு போராடுவீங்கல்ல, அதுதான் அவர் நிலைமை. யாருமே இல்லையே கூட, யாரும் ஏன் இல்லை? நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. என் சகோதர இருங்க, நான் சொல்றேன், 2600 உறுப்பினர் இருக்காங்க. நீங்க அதுல கிட்டத்தட்ட ஒரு 80-90% பேர் வந்து யாருடைய ஆதரவாளர் இருக்காங்க? இபிஎஸ் ஆதரவாளர் இருங்க, நான் சொல்றேன். சாராய கடையில கூட்டம் அதிகமா இருக்கா? மோர் விற்கிறவங்க கடையில கூட்டம் அதிகமா இருக்கா? சாராய கடையில தான். அப்ப அது உயர்ந்த ஒத்துக்கிறீங்களா? கூட்டம் இருப்பதால் ஒன்று சரின்னு சொன்னா, 50 பேர் சேர்ந்து ஒரு அதர்மத்தை ஒருத்தன் தர்மம்னு சொன்னா ஒத்துக்கிறனுமான்னு கேக்குறேன். சொல்லுங்க என் கருத்தை எங்கிருந்து வேணா? நீங்கள் சொன்னீங்கல்ல, மகாபாரத யுத்தத்தினுடைய அப்படி எடு, மகாபாரதத்தை பாருங்கள், கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர். முடியுமா? ஏன் முடியாது? சத்தியம் தர்மம் அவர்களிடம் இருக்கிற போது. நான் ஒன்று சொல்கிறேங்க, அரசியல் மாரத்தானில் எவன் ஒருவன் முதல்ல வேகமாக ஓடுறான்னு அவன் எல்லைக்கே வரமாட்டேன். அரசியலை தத்தி தவறி முதல்லேருந்து பிற கிராஜுவல் ஓடுறான் பாருங்கள், அவன் தான் எல்லைக்கு வந்து சேருவான். இதுதான் நடக்கும். அதாவது அவதூறு பொய் பித்தலாட்டம் ரொம்ப வேகமாக ஓடும், உண்மை நொண்டி அடிச்சு நொண்டி அடிச்சு தான் வரும். ஆனால் இதுதான் கடைசியாக வந்து எல்லைக்கு சேரும். இல்லைங்க, நான் ஒன்று அப்படி அப்படி சொல்லாதீங்க. புரட்சி தலைவரை கலைஞர் முதலமைச்சராக இருந்து கொண்டு தூக்கி வீசுகிற போது புரட்சி தலைவர்கிட்டும் 10 குழு உள்ள ஆட்கள் தான், அவரிடம் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் இருந்தது கலைஞரிடம். அரசியலில் நின்று காட்டியது யார்? ஜானகியம்மா முதலமைச்சராக இருந்துக்கிட்டு அம்மா ஜெயலலிதா அம்மா தூக்கி போட்டாங்க. அன்றைக்கு அவர் அமைச்சரவை ஆரம்பிப்பிலிருந்து மாபெரும் சக்தி படைத்த மனிதர்கள் எல்லாம் ஜானகியம்மாட்டை. அது மட்டுமல்ல, தமிழக முன்னேற்ற முன்னணி என்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் எம்ஜிஆர் மனைவி ஆதரிச்சார். ஆனால் அரசியலில் வென்று காட்டியதும் நின்று காட்டியதும் யார்?
ஜெயலலிதா அம்மா தான். எங்கே அவமானம், எங்கே வெளியேற்றம், எங்கே புறக்கணிப்பு, எங்கே ஒதுக்கு, எங்கே கௌரவம் போகுதோ அங்கே தான் அரசியல் தொடங்கும். இன்றைக்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் சேர்ந்து பேணிலிருந்து தான் போயிட்டுருக்க நாலு பேர். நானே அவங்ககிட்ட பேசுகிறேன், அவன் சொல்கிறான் ஆனால் என்னென்ன மனுச்சுட்ற ஓபிஎஸ்ன்னு தானே தர்ம நியாயம் இருக்குது, எல்லாருங்கிட்டே போகிறாங்க. அதான் ஊரோடு ஒத்துவாள்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கூட்டம் சேர்க்கிற இடத்துக்கு ரொம்ப பேர் போயிடுவாங்க. நான் சொல்லட்டுமா, மருது அழகராஜும் தேனி மாவட்ட செயலாளரும் இருந்தால் மட்டும் போதுமா? நான் ஒன்று சொல்லட்டுமா, நான் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன், இது ஓபிஎஸ்க்கு வெற்றி பெற வேண்டும் என்று பேசுகிற பேச்சும் அல்ல, எடப்பாடி தோல்வி உற வேண்டும் என்று பேசுகிற பேச்சும் அல்ல. இருங்க, நான் சொல்றேன். அப்படி எடுத்தா எதுக்காக நீ கொடநாடு வழக்கு? கொடநாடு வழக்கு ஏங்க, ஒரு ஊடகம் நல்ல சகோதரர் தெரிஞ்சுக்குங்க, கொடநாடு விவகாரத்தை ஏன்டா இப்ப பேசுறேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அதிமுக பிரச்சனை நடக்குது. அப்ப அதிமுக சரி, கொடநாடு ஒற்றை தலைமை குறித்து பேசினா சரின்னு சொல்லலாம், சம்பந்தமே இல்லாம கொடநாடு வழக்கு சம்பந்தமா இப்ப பேசுறோம். பிரச்சனை வந்து இது எப்படி போகும், எதிராக நீங்க செயல்படுறீங்க அப்படின்னு தான் தெரியும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து இந்த இயக்கத்திற்கு பிரச்சனைகளுக்கு சம்பந்தத்துக்கு அப்பாற்பட்டவரா? நான் ஒண்ணு கேக்குறேன், ஏன் இப்ப பேசுறீங்கன்னு கேக்குறீங்க. நீங்க போய் நியூஸ் எட்டில கேளுங்க, ஏப்பா இப்ப இந்த ஆவணத்தை வெளியிட்டீங்க, இன்றைய முதலமைச்சர் திமுகவின் தேர்தல் அறிக்கையிலேயே சேர்த்திருக்காரு, வெறும் வாக்குறுதியா பேசிட்டு போல, வாயில் பேசிய பேச்சு சொல் கரைந்து போகலாம், ஆனால் எழுத்து நிற்குமா இல்லையா? தேர்தல் வாக்குறுதிகள் திமுக கொடுத்திருக்கும் வாக்குறுதிகளில் பிரதான வாக்குறுதிகளில் ஒன்று, கொடநாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த, வசித்த, தங்கி வந்த, அவருடைய வாசஸ்தலமாகிய கொடநாட்டில் நடந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை சட்டத்தை முன் நிறுத்தி முகம் தோளுறுத்தி காட்டி அவர்களை தண்டிப்போம் என்கிற வாக்குறுதியை தந்திருக்காங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுகவை எதிர்த்து போராட்டம் நடத்தின அதிமுக இந்த வாக்குறுதியை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? சொல்லட்டுமா பிரதர், கைது செய்வது மட்டும்தான், கைது எல்லாத்தையும் ராஜீவ்காந்தி கொலையை கைது பண்ணிட்டு விட்டுரு. ஓ, கைது செய்ய நீங்க கைது செய்வதுன்றது அந்த குற்றத்திற்கான தண்டனையா? என்ன விசாரிச்சீங்க, என்ன விசாரிச்சீங்க? நான் அதை விட்டுங்க, அந்த கொலை செய்யப்பட்ட குடும்பம் ஓம்பகதூர் இருக்காங்கல்ல, யாராரோ விபத்தில் செத்த கூட 50,000-25,000 அதிமுக கொடுக்குதுல, அந்த ஓம்பகதூர் குடும்பத்திற்கு அதிமுகவிலிருந்து ஏன் பணம் கொடுக்கல? ஏன் சார் உதவி செய்யல? ஓபிஎஸ் சொல்லியிருக்கலாமே, நீங்கள் சொல்லியிருக்கலாம். அதோட ஓபிஎஸ் தான் கேட்குறேங்கிறேன், அதிமுக தலைமைன்னு சொன்னபோது எல்லோரும் தானே அடக்கம். நீங்கள் ஒரு தப்பு, நீங்கள் தப்பு இல்லை, நீங்கள் தப்புன்னு சொன்னால் ஓபிஎஸ் கூட பேச சொல்றீங்க, சரின்னு சொன்னால் எடப்பாடி எப்படிங்க? நான் அதிமுக தலைமையிடம் கேட்குறேன், நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் தானே, ஒரு வருஷம் 4 மாதம் ஆச்சு, திரு ஸ்டாலின் அவர்களே எங்கள் மீது உள்நோக்கம் கற்பித்தீர்கள், ஆட்சிக்கு வந்த 30 நாட்களில் குற்றவாளிகளை கொண்டு வந்து கூண்டில் நிறுத்தி தண்டிப்பேன் என்று சொன்னீர்கள், எங்கே நடவடிக்கை? எதிர்க்கட்சி தலைவர் யாருங்க? எதிர்க்கட்சி தலைவர் யாரு? எடப்பாடி தானே. ஏன் பேசுற, ஏன் சார் பேச மாட்டாரு? சரி, அது மட்டும் போதும். இப்போ நீங்கள் சொல்றீங்கல்ல, இப்போ என்ஆர் இளங்கோ யாரு, அதை பத்தி அவர் சொல்றாருல்ல, ஜெயக்குமாரே சொல்றாரு, என்ன வெளிவரத்துக்கு காரணமே வந்து திமுக சேர்ந்தவர்கள் தான், ஜெயக்குமாருடைய கருத்துக்கு கேள்வி என்ற மொத்தத்தையும் ஜெயக்குமார் பேசுற பேச்சுக்கு நம்ம பதில் பேசுறது அவசியம் இல்லாத விஷயம். ஒரு அர்த்தமற்ற பேச்சு பேசக்கூடிய ஒருவர், அவர் அந்த கட்சிக்கு வாங்கி கொடுத்துருக்க நல்ல பேர்லாம் மெயின் ரோட்ல போய் கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, சரியா? ஜெயக்குமார் போல நான் சந்து முனையில் சிந்து பாடுகிற டைப் எனக்கு கிடையாது. கண்டிப்பா சார். அதே மாதிரி இறுதியா ஒரு கேள்வி, அதாவது June 11 அதாவது பொதுக்குழு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, அதாவது ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு. சித்திரங்களில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, இந்த நீதிமன்றம் நடந்திருக்கிற ஒரு விஷயந்தான். ஒரு பொம்பளை பிள்ளை என்னை ஏமாத்திப்பட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண போகிறேன், கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிபதி சொல்கிறாரு, முகூர்த்தம் எத்தனை மணிக்கு? 9-10. சரி, நான் 8:30 சொல்கிறேன் போ. அவன் இங்கே பொண்ணு வந்துடும், பொண்ணு வீட்டுக்காரன் வந்துடுவேன், மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலும் வந்துடுவானான், எல்லோரும் ரெடியாக இருந்துப்பாங்க, தாலி அவன் கையில் எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நான் தீர்ப்பு சொல்கிறேன். இது எனக்கு விசித்திரமாக இருக்கிறது. 2 நாள் வழக்கு விசாரிக்கப்படுகிறது, இருதரப்பும் தங்கள் கருத்துக்களை சொல்லி 6 மணி நேரம் செலவிடப்பட்டிருக்கு. 6 மணி நேரம் செலவிட்டதற்கு பிறகு பொதுக்குழு 9:30 தொடங்குகிறது. நான் தீர்ப்பு வரது 9 மணிக்கு சொல்கிறேன்னு சொன்னதை பார்த்தா நான் இதுவரை எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இருங்க, நான் சொல்கிறேன், குழப்பங்களை தீர்ப்பதற்குத்தான் நீதிமன்றங்கள், குழப்பங்களை அதிகப்படுத்துவதற்காக நீதிமன்றங்கள் என்று நான் வருத்தப்படுகிறேன். ஏன்னா நான் மாண்புமிகு மாட்சிமை மிக்க நீதிமன்றங்கள் மீதும் நீதிபதிகள் மீதும் பெருத்த நம்பிக்கை வச்சுருக்கேன். அதனால் இப்போ நான் என்ன சொல்ல தோணுதுன்னா, நீதிமன்றத்தின் கவுண்டரில்
தர்மத்திற்கு காத்திருக்கும் நியாயங்களாக தான் அன்றைக்கி போக்கு போயிட்டுருக்கு. ரொம்ப வேதனையாக இருக்குது. எது வேணால் வரட்டும் சார், தீர்ப்பே அவர்களுக்கு சாதகமாகவே வரட்டும். அவர்கள் இந்த நாங்கள் மக்கள் தொண்டை ஓட்டு போட ஒத்துக்க மாட்டோம். எங்ககிட்ட இருக்க அந்த டெண்டர் பார்ட்டி இல்லை, இந்த ஆளுகளை வச்சு தான், இந்த பொதுக்குழு உறுப்பினர், இந்த சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சு தான் பட்டாவை என் பேருக்கு மாற்றிப்பேன். நான் தான் கட்சியின் பொதுச் செயலாளர், நான் தான் அதிபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனை மக்களிடம் கொண்டு செல்வோம். தொண்டர்கள் இதற்கு பதில் சொல்வார்கள். அதான் சார், இப்போ அவங்க படி ஒருவேளை வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்துடுச்சு அப்படின்னா அவங்க இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வர போறதா செய்திகள். அப்படி இடைக்கால பொது கொண்டு வந்தாங்கன்னா அப்புறம் வந்து ஓபிஎஸ் என்னவார் அவங்க சார், நான் சொல்லட்டுமா? இல்லை நான் சொல்லட்டுமா? ஓபிஎஸ் எதிர்காலம் நான் சொல்லட்டுமா? ஓபிஎஸ்ஸின் எதிர்காலத்தை தொண்டர்கள் தீர்மானிப்பார்கள். ஓபிஎஸ்ஸின் எதிர்காலத்தை அவர் பெற்று வைத்திருக்கும் நற்பெயர் மக்கள் தீர்மானிப்பார்கள். சரியா? அவர் மிகத்தான மனிதன். 9 வருடங்கள் பூட்டி கிடந்த வாடி வாசல்களை 72 மணி நேரத்தில் மக்களையும் ஒரு பக்கம் போராட விட்டு டெல்லிக்கு ஓடி போய் இரவு பகல் பாராது தமிழகம் உரிமையை மீட்டு வந்தவர். கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுவைகளும் புள்ளாலையாயவகள்னு சிலப்பதிகாரமும் பெருமாநாட்டுப்படையும் சீர்தூக்கி பாடிய ஜல்லிக்கட்டு உரிமை இன்னைக்கு வந்ததுன்னு சொன்னால் மஞ்சவரட்டு கால சலகு சலகுன்னு ஓடுற காலம் பூரா ஓபிஎஸ் நினைக்கப்படுவார். 3 மாதம் முதலமைச்சராக்கும் போது வருதா புயலை வேட்டியை வடித்து கட்டிக்கிட்டு ரோட்டோரங்களில் டீ சாப்பிட்டுக்கிட்டு மீட்டு எடுத்து கொண்டு வந்தார். அவர் எவ்வளோ நல்ல மனிதர், நல்லவர், மென்மையானவர். அவருடைய அரசியலிலே துரோகம் இருக்காது. அவர் எந்த பொருளகத்தை கொடுத்து நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு நீங்கள் போனீங்கன்னா நாளைக்கு போகும்போது பத்திரமா திருப்பி கொடுத்துருவார். சேதாரம் இல்லாமல் உரியவர்கள் ஒப்படைத்ததை அப்படியே திருப்பி கொடுக்குற பரதன் அவர். இதை நான் சொல்லலை, அம்மா சொல்லியிருக்காங்க. சரியா? திருப்பி கொடுத்தவங்களே நான் நாயில்லாம் சொல்ல மாட்டார். ரொம்ப நல்ல மனுஷன், நாணயமான மனுஷன். கொடுத்த பொருளை திருப்பி கொடுப்பார். அதனால் அவருடைய குறை சொல்கிறக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவரை நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் மக்களை பார்ப்பார். அது ஓகே. இப்போது இபிஎஸ் வந்து இடைக்கால பொதுச் செயலாளர் ஆகிட்டார். அது சட்டப்படி செல்லாது சார். அதிமுகவுடைய பயிலால் அப்படி கிடையாது சார். ஏன்னா நீ சட்டப்படி பணங்கைப்படி ரீப்பர்படிலாம் முடியாது. ஒரே ஒரு தொண்டன் தீர்மானித்த ஓட்டு போட்டு தொண்டன் தீர்மானிக்கணும். இல்லை போட்டியிடவே போட்டியே இல்லாத அளவுக்கு ஏகமனது கிளைக்கழகங்கள் தொடங்கி மொத்த பேரும் அவருக்கு போட்டி யாருமே இல்லை. அம்மா பிள்ளையில போட்டி எம்ஜிஆருடைய அம்மாவுடைய புரட்சித்தலுடைய பயிலாவை அம்மா மாற்றலை. காரணம் என்ன? அவருக்கு எப்படி ஏகபோகமாக போட்டி இல்லாத நிலை இருந்ததோ அதுபோல் அம்மாவுக்கு எதிராக போட்டி கிடையாது, யாருமே இல்லை. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. இந்த கூப்பகிருஷ்ணனோட சொல்கிறாரு, தேர்தல் வைங்க நானும் போட்டியிடுறேங்கிறாரு. இன்னும் 10 பேரோட போட்டிடுவான் சார். நட்சத்திர அந்தஸ்தற்ற தலைவர்கள் இருக்கிற போது நானும் போட்டியிடுவேன் என்ற நிலை வரத்தான் செய்யும். அதை வந்து எடப்பாடியை வந்து எம்ஜிஆரெலாம் ஏற்றுக்க முடியாது. எம்ஜிஆர் அம்மாவை மாதிரியோ எடப்பாடியை அண்ணா மாதிரி கலைஞர் மாதிரி அப்படிலாம் வர முடியாது சார். அவருக்கு முதலமைச்சர் ஆனதுனால தான் அவர் எல்லாருக்கும் தெரியும். ஒரு தலைவனுக்கு அழகுன்னு தெரியுமா? என்னை விட என் கட்சி நலன் முக்கியம். என் கட்சி நலத்திற்காக என் நலத்தை நான் துறக்க தயார் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் தலைவராக வரணும். எல்லாம் எனக்குத்தான் வேண்டும் என்று நினைத்தால் அது தன்னலம். அதனால் அதை ஏற்க முடியாது. அதற்காக பேசுவது என் கடமை. இது கட்சி விரோதம் அல்ல. கட்சி விரோதம் என்று யாராவது நினைத்து அப்படி அதிகாரம் படைத்தவர்களின் மீது நடவடிக்கை எடுத்தால் அதை தலைவணங்கி ஏற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக சார், அதிமுகவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி சார்.